சங்கு துல்லியமாக காமிக்கும் நீரோட்டம் எங்கே இருக்குன்றத. நீங்கள் இந்த சங்கம் வெள்ளியை வச்சு துல்லியமாக கணிக்க முடியும். நீரோட்ட பாதையை கணிக்கும் தன்மை இந்த சங்குக்கு இருக்கு. மேலும் நிறைய விஷயங்கள் சங்கை பற்றி சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோ பதிவு பத்தாது. சங்கில் நிறைய வகையான சங்கு இருக்கு. அதுக்காக நீங்கள் வலம்புரி சங்கெல்லாம் லட்சக்கணக்கில் கொடுத்துலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வலம்புரி சங்கு வலது கையில் பிடிச்சி ஊதவே முடியாது, இடது கையில் பிடிச்சி தான் ஊத முடியும் வலம்புரி சங்கு. இது எதுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குறாங்கன்னா, இது கொஞ்சம் அரிய வகையான சங்கு, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர எல்லா சங்குக்கும் ஒரே தன்மை தான் உடையது. இந்த சங்கை வச்சு நிறையா நண்பர்கள் ஏமாந்துருக்காங்க சங்கை வாங்கி. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இந்த சங்கு அரிசிக்குள்ளே போட்டு வச்சோன்னா, வலம்புரி சங்கை அரிசிக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த அரிசி உள்ளேருந்து மேல் நோக்கி வரும் அப்படின்னு யூடியூப்பில் நிறைய வீடியோலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து தவறான கருத்து. நீங்கள் அந்த அரிசி உள்ளேருந்து வர சங்கை எடுத்தீங்கன்னா அந்த சங்கு உள்ள ஒரு வண்டு இருக்கும். அந்த வண்டு சின்ன அதிர்வு கேட்டாலும் மேல் நோக்கி சங்கை தள்ளிக்கிட்டு வர தன்மையுடையது. அந்த சங்கு உள்ள அந்த வண்டு தான் இருக்குது, சங்கு தனியாக மேலே வராது. இது தவறான பதிவு. இதெல்லாம் யூடியூப்பில் போடுறாங்க. இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அந்த சங்கில் சக்தி இருக்குது அப்படின்லாம் அதை கோடிக்கு லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்காதீங்க. சங்குக்கு சக்தி இருக்குது, அது காற்றோட நீங்கள் சொல்கிற நீங்கள் மனசில் நினைக்கிற எண்ண அலைகளை ஆகாயத்துக்கு தொடர்புடையது, தொடர்புபடுத்தக்கூடிய தன்மையுடையது தான் சங்கு. இந்த அரிசியிலேருந்து மேலே வர தன்மைலாம் கிடையாது, அதெல்லாம் பொய். உங்களை கண்ணை கட்டி ஏமாத்துகிற வித்தை தான் இது. சித்து விளையாட்டு மாதிரிலாம் இல்லை. சித்து விளையாட்டுன்றது வேறு. இது வந்து அந்த சங்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, அதனால சில பேர் ஏமாந்து லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குறாங்க. இந்த வலம்புரி சங்கு நீங்கள் அரிசியில் போட்டாலும் மேலே வராது, தண்ணியில் போட்டாலும் மேலே வராது, அது கீழே தான் இருக்கும். அதனால் இந்த சங்கெல்லாம் யாரும் வாங்கி ஏமாற வேண்டாம். எந்த சங்காக இருந்தாலும் உங்களுக்கு குறைந்த விலையிலேயே கிடைக்கும். அந்த பீச் பக்கம்லாம் போனீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த விலையிலேயே அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க. சங்கு வாங்கும்போது பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், சங்கில் அந்த மேல்புறம் இதெல்லாம் எங்கேயும் ஓட்டை இருக்கக்கூடாது. அதில் நல்லா பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்ணாம்பை வச்சு பூசி வச்சுருப்பாங்க, ஒயிட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சங்கு வாங்காதீங்க. இந்த சங்குக்கு எல்லா சங்குமே ஒரே சக்தி வாய்ந்தது தான். அது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, காற்று கூடிய தொடர்புடையது, ஆகாயத்து கூட தொடர்புடையது, தண்ணி கூட தொடர்புடையது. இந்த மூணு பஞ்சபூதங்களையும் இது ஆராயும் தன்மையுடையது. நீங்கள் இந்த சங்குக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அது என்னென்னா, பிறக்கும் குழந்தை பிறக்கும்போது இந்த சங்கு ஊதுவாங்க. கிராமப்புறங்கள்லாம் இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்குது இந்த இது. இது என்ன காரணம் பார்த்திங்கன்னா, குழந்தை பிறக்கும்போது அங்கே காற்றுல இருக்க துஷ்ட சக்திகள்லாம் அந்த குழந்தைய பிடிக்கிறதுக்காக முன்னாடி வரும். இந்த சங்கு ஊதும்போது
அந்த சங்குலேருந்து போகிற காற்று ஆகாயத்துக்கூட ஒலி அலைகளை அனுப்பி அந்த ஒலி அலைகள்லேருந்து வர கதிர் இந்த குழந்தைக்கிட்ட அந்த சுற்றி இருக்கிற இடத்துக்கு திரும்பி வரும். அந்த ஒலி அலைகள்லேருந்து இங்கேருந்து போகிற சவுண்டு திருப்பி ரிட்டர்ன் வரும். இங்கேருந்து சவுண்டு போகும்போதே சங்குவோட சத்தம் ஊன்னு ஊதும்போது அங்கே இருக்க துஷ்ட சக்தியெலாம் அந்த இடத்த விட்டு விலகி ஓடிடும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த சங்கு காற்றுக்கும் ஆகாயத்துக்கும் ஒலி அலைகளை அனுப்பும், அதனால் அங்கே இருக்க கெட்ட சக்திகள்லாம் ஓடிடும். அந்த பிறந்த பச்சை குழந்தைக்கு வந்து எதோ எந்த தீய சக்தியும் அண்டக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் சங்கு ஊதுகிறாங்க. இது நான் சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம், இன்றைக்கும் பல பேருக்கு தெரியாது. இறந்த உடனே என்ன காரணத்துக்கு சங்கும் மணியும் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு, இந்த சங்கு ஊதிட்டு போகிறாங்கள்ல அந்த சங்கு ஊதிட்டு போகிறவங்களுக்கு முன்னாடி யாரும் போகக்கூடாது. சங்கு மட்டும்தான், சங்கு ஒளி தான் முதல்ல போகணும், அதுக்கு பின்னாடி தான் இறந்தவரோட உடலை எடுத்துகிட்டு போகணும். இந்த சங்கு ஊதிட்டு போகும்போது நல்லா பாருங்கள், சங்கு ஊதிட்டு போகிறவருக்கு பின்னாடி அந்த அக்னி சட்டி எடுத்துகிட்டு போவாங்க, தீச்சட்டி. நீங்கள் சங்கு ஊதும்போது இந்த அக்னி சட்டியிலேருந்து வர புகையும் கலந்து ஆகாயத்துக்கு சீக்கிரமாக அந்த ஒலி அலைகளை அனுப்பும். இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க கெட்ட சக்தியெலாம் வந்து அந்த இறந்த உடல் உள்ள திருப்பி ஏறிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த துரு ஆத்மாலாம் இந்த காற்றுல நிறையா சுற்றிட்டு இருக்கோம். அது நம்ம மனுஷன் கண்ணுக்கெல்லாம் தெரியாது, இந்த நாய் கண்ணுக்கு, பூனை கண்ணுக்கெல்லாம், ஆந்த கண்ணுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் சங்கு ஊதிட்டு போகிறாங்க. அந்த சங்கு ஊதிட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு கோழியும் அந்த இறந்த ஒரு அந்த பாடையில் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த கோழி வந்து அந்த கெட்ட சக்தியை அந்த உடலுக்குள்ளே உள்ள அனுப்ப தடையாக இருக்கும். அந்த சேவல் ஒன்று கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் காரணம். அந்த சங்கு ஊதிட்டு போகும்போது முன்னாடி யாரும் போக மாட்டாங்க. முன்னாடி போனீங்கன்னா அந்த சங்கு ஒலிக்கு அந்த துஷ்ட சக்தி வந்து அந்த சங்கு ஊதுறவருக்கு முன்னாடி போகிறவங்கள வந்து பிடிச்சிக்கும். அதனால தான் சங்கு ஊதிட்டு போகிறவர் தான் முதல்ல போவார், அதுக்கப்புறம் தான் தீ தட்டி எடுத்துகிட்டு போகிறவங்க பின்னாடியும், அதுக்கு பின்னாடி அந்த இறந்தவரை தூக்கிட்டு போகிறவங்களும் அவங்க உறவினர்கள் எல்லாம் அதுக்கு பின்னாடி தான் போவாங்க. இதுதான் அந்த சங்குக்கும் அந்த துஷ்ட சக்தியை விரட்டுற சக்தி இருக்குன்ற. இந்த பிறந்த குழந்தைக்கு பாலாரிஷ்டம் சொல்லுவாங்க. 16 வயசு வரைக்கும் அந்த குழந்தை பாலாரிஷ்ட பருவம்னு சொல்லுவாங்க. ஜோதிடர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த ஜாதகம் கணிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாலாரிஷ்ட பருவத்தில் அந்த குழந்தைக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கோ அது எல்லாமே அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, அவங்க தாய் தந்தையரை தான் பாதிக்கும். இதில் என்ன, ஏன் 16 வருஷம்னு கணக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இருவரும் சேர்ந்து புணரும்போது அந்த குழந்தை பிறக்குது. அவங்க ரெண்டு பேருமே 8-8 சரிபாதியாக, 8 ஆண்டு 8 ஆண்டு சரிபாதியாக கணக்கு வச்சுக்கோங்க. 16 வருடம், இந்த 16 வருடம் அந்த குழந்தைக்கு பாலாரிஷ்ட பருவம். அந்த 16 வருஷமும் அந்த குழந்தைக்கு என்ன பாதிப்புலாம் இருக்கோ அது குழந்தைக்கு ஏற்படாது, அந்த தந்தைக்கு தான், தாய்க்கும் தந்தைக்கும் தான் அந்த கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். லாபமும் நஷ்டமும் அவங்க ரெண்டு பேருக்கு தான் இருக்கும். இந்த குழந்தைக்கு அந்த இதில் எந்த பாதிப்பும் வராது. அந்த 16 வயது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை அது தலையெழுத்துப்படி அதோட
கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கும் கண்டிப்பாக. அதனால் இந்த சங்கு இந்த 16 வயசு வரைக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வீட்டு வாசலில் வாசல் நடு மத்தியில் ஒரு சங்கை ஒரு கயிறில் கட்டி வாசலில் தொங்க விட்டு வைங்க. அந்த வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் துஷ்ட சக்தியை விரட்டி வைக்கிற தன்மையும் உடையது. இதெல்லாம் நீங்கள் ஒரு நாஸ்திகவாதியாக இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதை வீட்டில் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக நன்மையே நடக்கும். நல்லதையும் நினச்சிட்டே இருங்க, நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கெட்ட எண்ணம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக தீமையில் தான் போய் முடியும். நான் சங்கம் கட்டிட்டேன் அதனால் எனக்கு எந்த கெட்டதும் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வராது. நான் சங்கம் கட்டிட்டேன் எந்த கெட்டதும் என்கிட்ட வந்தால் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். ஓகே நண்பர்களே, மேலும் சங்க பற்றி நிறைய விஷயம் நான் அடுத்து வீடியோ பதிவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.